உச்சநீதிமன்றம் வறட்சி என்றால் சிறு குறு விவசாயி மட்டுமல்ல பெரிய விவசாயிக்கும் பாதிப்பு தான். அதனால் அவர்கள் வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று 18/9/2019 ஒரு உத்தரவை போட்டு தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளது. கடந்த ஒரு மாதமாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்காக வருகை 21ஆம் தேதி சென்னைக்கு சென்று சென்னையிலே உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுங்கள் என்பதற்காகவும் முன்பே விவசாயியுடைய நகையெல்லாம் ஏலம் போயிடுச்சு, இப்போ இருக்குது வெறும் தாலி மட்டும்தான் இருக்கு. ஐயா எடப்பாடி ஐயாவே, எங்கள் தாலியும் அத்துப்படாதீங்க ஐயா, இதையாவது எங்களுக்கு விட்டு கொடுங்க ஐயா என்று போராடுவதற்கும், இப்பொழுது தான் எங்களுக்கு எல்லாம் சாவடி பண்ணிட்டுருக்கோம், இப்போயே எலிக்கறியும் பாம்பு கறியும் தான் விவசாயி சாப்பிட்றாங்க, இப்போயே ஏலம் விடுறதெல்லாம் தடுக்க முடியாமல் கிடக்கிறோம், எங்களை கோமணத்தையும் அவுத்து விட்டுறாதீங்க ஐயான்னு போராட இருக்கும். எங்கள் தமிழக அரசு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். அதே போல் வெள்ள காலங்களிலே காவிரியிலே வெள்ளம் வந்து கடலில் போய் வேஸ்டாக 150 DMC கலக்குது. அதை ஒரு 10 DMC மேட்டூர்லேருந்து ஐயாருக்கும் ஒரு 20 DMC மேட்டூர்லேருந்து குண்டாருக்கும் திருப்பி விட்டுருந்தா அதில் நாலில் ஒரு பங்கு தண்ணியை திருப்பி இருந்தால் கூட எல்லா வறண்டு கிடக்கின்ற மேட்டுப்பகுதியில் இருக்க ஏரி குளங்களெல்லாம் நம்பி இருக்கும், விவசாயிகள் பயனடைந்திருப்பார்கள். அதற்குரிய நிதியையும் ஒதுக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சியிலே பெய்கின்ற மலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெய்கிற மழை தமிழ்நாட்டை திருப்பிடுன்னு கேட்குறோம் நதிகளை. அதற்காகத்தான் இந்த போராட்டம் 21. அந்த போராட்டம் அங்கே கடுமையான போராட்டம் நடத்த இருக்கின்றது.